சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம், எங்கிருந்து வந்தீங்களோ மீண்டும் அந்த மூலத்திற்கே செல்ல வேண்டும். எதுக்கு அந்த நிலைக்கு போனோம், நீங்கள் அந்த நிலையில் தான் இருந்தீங்க, திமிருத்தனம் பண்ணி இப்போ இறங்கி வந்துட்டீங்க, டக்குன்னு நீங்கள் மறைஞ்சு வேறு எங்கே வேணாலும் உங்களால் தோன்ற முடியும். சித்தர்களாகவே இருந்தாலும் அவங்க உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அன்பாக இருந்தீங்கன்னா உங்கள் திமிருத்தனம் அகங்காரம்லாம் விலகி உள்ளுக்குள்ளே இருக்கிற இறைவன் வெளியில் வந்துடுவார்னு அர்த்தம். அவ்வளோதான் மேட்ரு. பெயர் ரஞ்சித் குமார். சென்னையிலிருந்து நேற்று கற்றுக்கிட்ட அந்த தவ பயிற்சியை இப்போது அவர் சொன்ன மாதிரியே அப்படியே பண்ணேன். ஐயா, அது எவ்வாறு உள்ளதெனில், தலைவலியாக இருக்கும்போது தைலத்தை தடவினால் எவ்வாறு ரிலீஃபாக இருக்குமோ அதுபோல் உள்ளது. மற்றும் தங்களை நான் நினைத்தாலே நினைத்து கொண்டிருக்கிறேன், நினைத்தாலே எனக்கு அது சகசர சக்கரத்தில் நல்ல ஒரு சக்தி வந்து கொண்டே இருக்கிறது. தங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எடுத்து கொண்டிருக்கிறது நினைக்கிறேன். இந்த ஹோல் பாடி மெக்கானிசம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இருக்குது. அஃபெக்ஷனேட்டடாக கருணையாக இருக்க 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 ஸ்தூல தேகத்திலிருந்து சூட்சம தேகமாக மாறுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், டக்குன்னு இங்கே மறைஞ்சு வேறு எங்கே வேணாலும் உங்களால் தோன்ற முடியும், ஃபோர்த்து டைமென்ஷனுக்கு என்ட்ரு ஆவீங்க. அப்புறம் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க, இப்போ உங்களுக்கு பேசிக் சொல்கிறேன். எதுக்கு அந்த நிலைக்கு போனோம், நீங்கள் அந்த நிலையில் தான் இருந்தீங்க, திமிருத்தனம் பண்ணி இப்போ இறங்கி வந்துட்டீங்க, இப்போ மறுபடியும் எங்கே போனோம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம், எங்கேருந்து வந்தீங்களோ மீண்டும் அந்த மூலத்திற்கே செல்ல வேண்டும். அந்த மூலத்துக்கு போகிறதுக்கு சித்தர் நெறியும் பத்தாது, கருணை நெறி தான் ஹையஸ்ட். மிக உயர்ந்த நிலை அடைந்த சித்தர்களே ஒரு கட்டத்துக்கு மேலே டிராவல் பண்ணி போகிறதுக்கு கேட் பாஸ் கிடைக்காது. அதுக்குண்டான கேட் பாஸ் என்ன அப்படின்னா, ஹையஸ்ட் லெவல் முக்தி மோட்சம்லாம் ஆரம்ப கட்டம். முக்தி மோட்சம் அடைஞ்சிட்டிங்கனாவே அடுத்த பிறவி எடுக்க தேவையில்லை, பட் அது எண்டு கிடையாது. அதை கடந்து பல நிலைகள் உள்ளது. அந்த நிலைக்கு போகணுன்னா சித்தர் நெறியே பத்தாது. அதுக்கு உங்களுக்கு எந்த நெறி வேணும்னா, கேட் பாஸ் வந்து கருணை தான். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த பக்குவத்தை கற்றுக்கிறதுக்காக மீண்டும் இந்த பூமிக்கு மனிதனாக பிறந்து மனிதன் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பட்டு கருணை நிலையில் வளர்ந்து மீண்டும் அந்த நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அப்போ என்ன அர்த்தம், சித்தர்களாகவே இருந்தாலும் அவங்க உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அன்டில் தட் சித்தர் ரியலி பிகேம் இன் டு த பாத் ஆஃப் மெர்சி. சித்தனாகவே இருந்தாலும் கருணை இல்லை என்றால் அவன் மீண்டும் மனித உடலை எடுத்தால்தான் அடுத்தடுத்த கட்டம் போக முடியலன்னா போக முடியாது. விருப்பப்பட்டா வரலாம், அப்படி இல்லாட்டினா பிறப்பு இறப்பற்ற அவங்க டைமென்ஷன்லேயே வாழ்ந்துக்கலாம். நம்ம எப்படி இந்த பூமியில் வாழ்கிறோமோ அந்த மாதிரி வேற வேற டைமென்ஷன் இருக்கு. அந்தந்த டைமென்ஷனில் அந்தந்த ஆன்மாக்கள் கஷ்டப்படாமல் ஒரு வாழ்க்கையை வாழும். பட் தட் இஸ் நாட் த எண்ட். ஆசை வரும், நீங்கள் அந்த கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆசை வரும், ஆஹா இதை தாண்டி இன்னும் நிறையா போக வேண்டியது இருக்கே, நம்ம இங்கேயே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோமே, அப்போ என்ன வழி அப்படின்னா, கருணை நமக்கு பத்தலைன்னு சொல்லி மீண்டும் பூமியில் அவதரிப்பீர்கள். வள்ளலார் தெளிவாக எழுதுறார், எவ்வளோ பெரிய யோகம் எவ்வளோ பெரிய தவம் நீங்கள் செய்தாலும் கூட கீழ்நிலை ஆறு அமுதங்களை நீங்கள் சுரக்க வைக்கலாம், மேல்நிலை ஆறு அமுதங்கள் ஊறவே ஊறாதுன்னு எழுதிட்டார், கிளியராக எழுதிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், மனித நிலைக்கு அப்பாற்பட்ட சித்த நிலைக்கு நீங்கள் போவீங்க, பட் அது எண்டு கிடையாது. அடுத்து மேல்நிலை ஆறு அமுதங்கள் ஊறணும்னா நீங்கள் கருணையில் இருந்தால் ஒளிய உங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னு எழுதிட்டார். அவர் மட்டும் எழுதலை, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் வேற வழி இல்லை. இப்போது உங்களுக்கு நான் வேறு ஏதாவது டெக்னிக் சொல்லித்தரேன்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மனசை நிறுத்துறதுக்கெலாம் ஒரு சில டெக்னிக்லாம் இருக்குது. மனசை அதன் போக்கில் செயல்பட விடுறது, மனசை கண்டுக்காமல் எடுக்கிறது, மனசுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஆஃப் பண்ணுறது, நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் அது உங்களை கரை சேர்க்காது, பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு போவீங்க, அவ்வளோதான். கருணை அப்படின்ற அந்த பிளேட், அந்த ஒரு பிளேனுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியாத நிலை அடைஞ்சிருவீங்க. அது இந்த பாடியில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, கருணையை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே என்று அதனால்தான் வள்ளலார் கூறுகின்றார். அன்பிற்கு மட்டும்தான் இறைவன் அடிபணிவான் என்று அதனால்தான் கூறுகின்றார்கள். ஏன்னா புரிஞ்சுக்கங்க, அன்பா இருந்தா கடவுள் வந்து உள்ள உட்கார்ந்துக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அன்பா இருந்தீங்கன்னா உங்க திமிருத்தனா அகங்காரம்லாம் விலகி உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவன் வெளியில வந்துருவாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான் மேட்டர். இப்ப இறைவன் உள்ள இருக்கிறாரு, இறைவனை எது மறைச்சுக்கிட்டு இருக்கு? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசுவை என்ற 10 விதமான துர்க்குணங்கள். இதை 10 விதமான துர்க்குணங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணா ஆணவம், கண்மம், மாயை. இதை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா திமிர்த்தனம். இது ஒண்ணுதான் இப்போ உங்களை இறைவனை பார்க்க விடாம தடுத்துட்டு இருக்கு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.